அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த லியோ திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருச்சு. ரசிகர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்ல வெளிநாடுகளிலும் பயங்கர உலகம் முழுக்க வெறித்தனமான கொண்டாட்டம் ரசிகர்கள் வந்து வெறிப்பிடிச்சு கொண்டாடிட்டு கத்திப்பல கத்தி இங்க என்ன குத்த காத்தி இருக்கு அதுதான் கணக்கு, இந்த கத்தி வேற ரகம், வாண்ணா ஸ்கெட்சி எனக்கு புரியுதா உனக்கு அப்படின்னு பசங்களாம் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணானே, என்ஜாய்மெண்ட் தானே, வெறித்தனமான என்ஜாய்மெண்ட், தியேட்டருக்குள்ள வெடி எடுத்துட்டு போறது. ஆனா நல்ல வேலை யாரும் ஹைனாவை கூட்டு பாக்கலனாலும் ப்ராமிஸா உண்மையிலே நினைச்சேன் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஹைனா வாடகைக்கு வாங்கிட்டு வந்து தியேட்டர் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரியானது எதுவுமே நடக்கல. ஒரே ஒரு ஊர்ல மட்டும் ஒரு நாயை பிடிச்சி உடம்பெல்லாம் வரைஞ்சி கூட்டு போனதாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, செய்தி வெளி செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா நல்லபடியாக படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குது, கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், கொடுத்த ஹைப்புக்கு படம் வந்து எங்களை டிசப்பாயின்ட் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பலரும் வந்து படம் வேறு லெவல் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நானும் போய் படம் பார்க்கணும். இன்னும் 3 மணி நேரம் இருக்கா? சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத முடிந்தால் ஒரு ரிவ்யூ போடுறோம். ஆனால் இந்த அளவுக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் விஜய் வச்சிருக்காரு அப்படின்றது ஒரு ஆச்சரியகரமா இருக்கு. இதெல்லாம் வந்து வாக்கா மாறுமா ஒரு அரசியலுக்கு வந்தா அப்படின்றது ஒரு கேள்வி, ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் பின்னாடி இருக்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு பெரிய விஷயம், விஜய் ஒரு அதிசய பிறவி. அப்படிலாம் முன்னாடி அவ்வளவு வேண்டாம், கம்மி இல்லங்க. இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை இளைஞர் பட்டாளம் இருக்கு, அது வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படியே தியேட்டர் திறக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடுறாங்க கேரளா. இங்க ஓடினா கூட பரவாயில்லங்க, நீங்க சொல்லலாங்க தமிழ் மக்கள், அவரும் தமிழரு, தமிழ் சினிமா அப்படின்னு. விஜய் அவர்கள் நேசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த லியோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து விஜய் ரசிகர்கள் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி அடையட்டும், வெற்றி அடையட்டும் அப்படின்னு நம்மளும் வாழ்த்தோம். நீங்க படம் பாத்துருந்தீங்க அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ரிவ்யூவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பல இடங்களில் ரசிகர்கள் அத்துமீறினதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு தியேட்டரில் வந்து கேட்டே திறக்கல, இவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்டை எகிரி குச்சி போகிறாங்க. அது மட்டுமா, கோயம்புத்தூரில் போகிற அரசு பஸ்ஸு எல்லாத்தையும் வந்து மறித்து அது முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் நடு ரோட்லயே வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் வந்து 100 தேங்காவை நான் வந்து நடு ரோட்டில் தான் வந்து உடைப்பேன் அப்படின்னு போக்குவரத்துக்கு வந்து இடையூறு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான செயல்களும் பல இடங்களில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3வது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு மறுக்கப்பட்டிருக்கிறதுங்க. இன்னைக்கு வந்து அந்த செய்தி வரும்போது உண்மையிலேயே பலரும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஜாமீன் கிடச்சிரும் அப்படின்னு அவங்களாம் வந்து பெரிதும் ஒரு நம்பிக்கையில் இருந்ததாக. ஜாமீன் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் லியோ படம் பார்க்கலாம்னு அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஜாமீன் வாங்கிட்டு தளபதி தான், இந்த தளபதி கிடையாது. ஜாமீன் வாங்கிட்டு அந்த தளபதியை பார்த்துட்டு வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வீல் சேர்ல தான் வந்தாரா, இன்னைக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு பலரும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வீல் சேர்ல வந்தும் ஜாமீன் கிடைக்கவில்லை, 3வது முறையாக மறுக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் அவர்கள் எங்க இருக்காரு அப்படின்ற தகவல் வந்து சரிவர தெரிய வரல. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இடி அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடுகளில் சோதனை நடத்தும் பொழுது அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து இடி அதிகாரிகளை தாக்குனாங்க இல்லையா, தப்பு தானே? அது தப்பு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீதியரசர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஜாமீன் மனு வந்து நிராகரித்திருக்கிறார். இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது சமூக வலைதளங்களில். பலர் வருத்தப்படுறாங்க, பலர் சந்தோஷப்படுறாங்க, இப்படியாக கருத்து மோதல்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓயமாட்டார், ஓயமாட்டார், சுப்ரீம் கோர்ட் போகிறோம். சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா? அந்த செய்தியும் வந்து வந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஹைகோர்ட் சொல்கிறீங்க, சரி ஓகே, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட், நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. யார் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த செந்தில்நாதன் ஆண்டவர் இருப்பார், அவர் காப்பாத்தி கொண்டு போவார். ஆமா, அந்த பாலாஜி, கடவுள் பாலாஜி, லார்ட் பாலாஜி, ஓகே, அவர் என் கூட இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான கமெண்ட் பண்றாங்க, பண்ண போறாங்க, இந்த மேல்முறையீட்டை அவங்க எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எனக்கு உள்ளபடியே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா இருக்கு. ஏன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா? ஏய், அப்படி வர எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? என் பேருக்கு களங்கம் விளைவிக்க பாக்குறேன். நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேன். டீ டோட்டலரா? ஆமா. வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட நாம் தமிழர் கூட்டணி வச்சிருவாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வச்சிருவாங்களா? அப்பயே நான் நினைச்சேன்,
கூட்டி வைக்க போறாங்க இல்ல அப்படிங்கிற செய்தி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது தொடர்பாக சீமான் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வச்சிருவோம் அப்படின்னு நாங்க வந்து எடப்பாடி அவர்கள் மேல மரியாதை வச்சிருக்கிறோம், கூட்டணி வைக்கல. அவர் கூட்டணி வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் மறுத்துட்டேன். ஏன், என்ன காரணம்? நாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் கூட்டணி கிடையாதுன்னு. தனித்து போட்டி தான், தனித்துதான் போட்டி. ஓகே, சோத்துலதான் கூட்டு பொரியல, சண்டேல தனிச்சுதான் அப்படின்னு மறுபடியும் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணிக்கு அழைத்தது உண்மை, உண்மை நான் மறுத்ததும் உண்மை. அழைத்தாரா? அழைத்திருக்கிறார் எடப்பாடி, மறுத்த சீமான் தமிழ்நாடு ரெடி வச்சு போட்டு வேண்டிதான். ஓகேங்களா, இப்படி வந்து நடந்திருக்குது. சீமான் அவர்கள் வந்து முற்றிலுமாக நான் வந்து கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டேங்க, தனிச்சுதான் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அவர் எவ்வளவு பாசத்தை குட்டியிருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை தமிழர், எங்கள் ரத்தம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தைப்பூசத்துக்கு வந்து அவர் விடுமுறை கொடுத்தாரு, நிறைய தமிழர் நலம் சார்ந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நிறைய விஷயங்கள் வந்து தமிழர்களுக்காக அவர் செய்திருக்காரு. அவர் இந்த மண் மைந்தர், அது எல்லாமே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கூட்டணி அப்படின்னு வரும்போது அது செட் ஆகாது, ஏன்னா நாங்கள் வந்து தனிச்சு போட்டிடுறோம், அது வந்து எங்களுடைய கட்சியினுடைய அந்த அடிப்படை கோட்பாடாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அதிமுகவோடு நாங்கள் வந்து கூட்டணி வைப்பது சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக அந்த கூட்டணி குறித்தான அந்த கருத்துக்கு சீமான் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. ஒரு சிலர் வந்து ஏன் கூட்டணி வச்சு போலாம்ல, ஒரு ரெண்டு எம்பி சீட் வாங்கி ரெண்டு எம்பி ஆயிட வேண்டியதுன்னு, அதுக்கப்புறம் அதே அந்த நல்ல உறவை வச்சு 2026 ஒரு 10 சீட் வாங்கினீங்கன்னா 10 எம்எல்ஏ அமைச்சிடலாம்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்லைங்க, நாங்கள் தனித்துதான் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு குட்டி விவாதமா அங்கே எங்க போய் கொண்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு சர்க்குலர் ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்களா? திருப்பூர் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டதாக வந்துட்டு இருந்துச்சு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, பார்வையில் கண்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எதிர்வரும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கொண்டாடும் நிகழ்வில் எந்த ஒரு மதத்தை சார்ந்த சாமி புகைப்படம் சிலை வடிவில் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. அது என்ன, எந்த மதம் கிறிஸ்டின் போட்டோஸாக யூஸ் பண்ண போகிறாங்க? ஆயுத பூஜையில் இந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்து மத கடவுள்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்த மாதிரி இந்து பண்டிகை தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, என்னவோ இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்தது இல்லையா. இப்போ வந்து அந்த கல்லூரியிலிருந்து மறுத்துருக்குறாங்க, மறுத்துருக்காங்க. நாங்கள் அது வந்து ஃபேக், அது யாரோ வந்து தப்பாக டைப் பண்ணி போட்டாங்க. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலம் எந்த விதமான சுற்றறிக்கையும் வெளியிடப்படவில்லை, தவறான செய்திகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிறது, இது உண்மைக்கு புறம்பானது, முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மருத்துவமனை தரப்புலேருந்து ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வர்றதுக்குள்ளே வந்து பிஜேபி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. வாழ்த்து சொல்ல மாட்டாரு. இப்ப என்னடா, பண்டிகைக்குள்ளே கை வைக்கிற வேலையை வந்து ஸ்டாலின் அவர்கள் பாக்குறாரா? இது என்னது, இது இந்துக்கள் என்ன ஒரு எழுச்சவாயர்களா? மத்த மதத்துக்கு எல்லாம் நீங்க வந்து வாழ்த்து சொல்லுவீங்க, மத்த எல்லாம் பண்ணுவீங்க, இந்து மத பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லலாம் பரவாயில்ல, ஆனா வந்து சீண்டக்கூடிய வகையில போட்டோ கூட மாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்துக்கு விரோதமான திமுக அரசா இருக்குதே, நீங்க வந்து இந்து அறநிலையத்துறையை வச்சிருக்கீங்க, அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகளை வைத்து பேச தொடங்கி விட்டார்கள். அதுக்கப்புறமா இப்போ அந்த காலேஜ்ல இருந்தே வந்து ஒரு விளக்கம் வந்ததுக்கு அப்புறமாக அந்த சலசலப்பு சற்று ஓய்ந்திருக்கிறது. என்னதான அடிக்கடி தெரியலப்பா, ஏன் தெரியலப்பா, ஒன்று சர்க்குலேட் ஆகுது, அப்புறம் அது ஃபேக்குன்னு உடனே ஃபேக்குன்றாங்க, ஃபேக்குன்னு வருது, அது சர்க்குலேட் ஆகுது, அதுக்குள்ளே இங்கே பல பிரச்சனை நடந்து போகுது, பிரச்சனை நடந்து போயிருது. இப்போ அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு, என்ன பண்ணுறது? சமூக வலைதளம்னு வந்ததுக்கு அப்புறம், எல்லார் கைகள்லையும் வந்து இணையம் வந்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரியான தவறான செயல்கள் பரவுறத நம்மளால தடுக்கிறது ரொம்ப 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 கடினம் தான். அதனால அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த செய்தி உண்மைதானா, அஃபிஷியலாக வெளியாயிருக்குதா, நார்மலாக ஒருத்தர் வந்து இப்போ நியூஸ் கார்டெலாம் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஒரு நியூஸை பார்த்த உடனே நியூஸ் கார்டை மட்டும் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஐடியில் போய் இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பல கலவரங்களை தடுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் தமாகா, தமிழ் மாநில காங்கிரஸ், அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க திரு ஜி கே வாசன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு வந்து பத்திரிகைகள் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மத்தியில் பாஜக, மாநிலத்தில் அதிமுக, இதுதான் எங்களோட நிலைப்பாடு. இந்த ரெண்டு கட்சியுமே வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். மத்தியில் பாஜக, மாநிலத்தில் அதிமுக என்ற இரு கட்சியினுடைய நலன் விரும்பியாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தொடரும். கூட்டணி என்பது தேர்தல் காலங்களிலே மக்களுடைய விருப்பத்திற்கேற்றவாறு தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அதற்கேற்றவாறு எதிரணியை வீழ்த்தி, பாராளுமன்ற தேர்தல் என்றால் பாராளுமன்றத்திலே அதிக எண்ணிக்கையை பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்துவதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது எங்க கட்சியை வலுப்படுத்த நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. தை பிறந்தா கூட்டணிக்கு நல்லா வழி, தை பிறந்தா வழி பிறக்கும், அவங்களுக்கும் பிறக்கும். ஆமா, எங்களுக்கும் பிறக்கும், திமுகவை நாங்கள் வீழ்த்தணும், அதான் இலக்கு.
சார், எத்தனை பேர் சார் அந்த திமுக இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க? அது நிறைய இருக்குப்பா, அது நிறைய பேர் இருக்கீங்க. ஆமாம், ஓகே சார். திமுக எடுத்தனோ அதுக்கு வந்து ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக தான் எல்லா இடத்துலையுமே வந்து கிளைகள் தோறும் தொண்டர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் அதிமுக தான் இருக்காங்க அப்படின்றதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாமே ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் நம்ம வந்து எதிர்கட்சிகளை வீழ்த்த முடியும் அப்படின்னு வந்து ஜி கே வாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? விருப்பம் அதெல்லாம் கிடையாது, தை பிறந்தா வழி பிறக்கும். ஓகேவா? தை மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கும். தை மாதம் வரைக்கும் அவங்க வேலையை அவங்க பாருங்க, தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பேசி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பேலஸ்தீன் இந்த இஷ்யூ தொடர்பாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, சரிங்களா? இங்கிலீஷில் போட்டிருக்காரு ஃபுல்லாக. ஸ்போக் டு த பிரசிடென்ட் ஆஃப் த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி ஹெச்இ மஹமூத் அப்பாஸ். ஓகே, நான் வந்து பாலஸ்தீனியன் பிரசிடென்ட் அத்தாரிட்டி கிட்ட நான் பேசினேன். பேசி என்ன சொன்னேன் அப்படின்னா, கன்வேட் மை கண்டோலன்சஸ் அட் த லாஸ் ஆஃப் சிவிலியன் லீவ்ஸ் அட் த ஹாஸ்பிட்டல் இன் காசா. காசாவில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, அதில் பலர் வந்து காயமடைஞ்சாங்க, பலர் உயிரிழக்கவும் செஞ்சிட்டாங்க. அது தொடர்பாக என்னுடைய ஆறுதல்களையும் உங்களுடைய துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. கூடுதலாக என்ன விடயங்கள் சொல்கிறாரு அப்படின்னா, பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கு தான் இந்திய ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பாலஸ்தீனத்துக்கு மனிதாபிமான அடிப்படையில் என்ன உதவிகள் செய்யணுமோ அதை வந்து நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்தீன பிரசிடென்ட்கிட்ட மோடி அவர்கள் தெரிவித்ததாக அந்த ட்வீட்டில் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரவாதம், வன்முறை மற்றும் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமை குறித்து எங்களின் ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை வந்து கண்டும் காணாமல் நாங்கள் இருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அதெல்லாம் வந்து கூடிய விரைவில் சரி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசிக்கிட்டோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய வீட்டில் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இன்னொரு விஷயமும் நீ நடந்திருக்கு. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு குறிப்பிடத்தக்கது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தினுடைய தலைவர் திரு பங்காரு அடிகளார் அவர்கள் உடல்நலக்குறைவால் வந்து காலமாயிருக்கிறாங்க. அவருக்கு வயது 82. இப்போ தான் வந்து செய்திகளில் தொடர்ச்சியாக அந்த விஷயம் வந்து வந்துட்டு இருக்குது. பலரும் வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. பலரும் அவங்களுடைய இரங்கல் செய்திகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. பக்தர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டவர் பங்காரு அடிகளார், அவருடைய இந்த மரண செய்தி அப்படின்றது பெரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு பக்தர்களை. பேசு தமிழா பேசு சார்பாக நாமும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிவிச்சுக்கிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். முக்கா 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 முக்கா.